ஆறாவது வகுப்பு மாணவர்களுக்கு உங்கள் அன்பாசிரியர் காளிராஜின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து மயங்கொழி சொற்கள். அதாவது நம்ம ஆறாவது வகுப்பில் வந்து பாடத்தலைப்பு ரெண்டில் வந்து பயிற்சி நாள் ரெண்டு இதில் வந்து உங்களுக்கு மயங்கொழி சொற்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த காணொலியை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள். இந்த காணொலிக்கு என பயிற்சி தாளோட விடைகள் வந்து நான் இறுதியில் கொடுத்துருக்குறேன், அதை வந்து நீங்கள் இறுதியில் வந்து பார்த்துக்கோங்க. சரி, ரைட்டு. ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா வந்து மயங்கொழி சொற்கள்னால் என்ன, அதாவது மயங்கொழி சொற்கள்னால் என்ன அப்படின்னா ஒத்த ஓசையுடைய எழுத்துக்கள் மயங்கொழி எழுத்துக்கள் அப்படிங்கிறாங்க. ஒத்த ஓசையுடைய எழுத்துக்கள் மயங்கொழி எழுத்துக்கள், இவை ஒழிக்கும் போது மயக்கத்தை ஏற்படுத்தும், எழுத்துக்கள் மாறினால் பொருள் மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் உள்ள மயங்கொழி எழுத்துக்கள் மொத்தம் வந்து எட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எட்டு மயங்கொழி எழுத்துக்கள் வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு மூணு வகையாக பிரிக்கலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்க, வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லகரம், அதாவது லகர வரிசையில் வந்து மூணு கொடுத்துருக்குறாங்க. இது இந்த மூணு லகரத்தில் லகரமும் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன், இதில் ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம சொல்லலாம், அதாவது வந்து நம்ம மேல்நோக்கு லகரம், இதுக்கு பேர் வந்து மேல்நோக்கு லகரம் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து இது மேல்நோக்கு லகரம்னு சொல்கிறத விட நம்ம வந்து இதை ஒற்றல் லகரம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இது இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து வருடல் லகரம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒற்றல் லகரம், இது இது வந்து வருடல் லகரம், இது வந்து சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மூணு லகரங்களும் நமக்கு மயக்கத்தை ஏற்படுத்துகின்ற எழுத்துக்களாக இருக்குது. அடுத்து வந்து ஒரு மூணு நா இருக்குது இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க என்ன சொல்கிறாங்கன்னா தன்னகரம், தாவை அடுத்து ஒரு நகரம் தன்னகரம். அடுத்து வந்து இது ரன்னகரம், அதாவது ராவை அடுத்து ஒரு நகரம் ரன்னகரம். அடுத்து இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து டன்னகரம், டாவை அடுத்து வருகின்ற நகரம் டன்னகரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்டு எழுத்துக்கள். அடுத்து வந்து இந்த எட்டு எழுத்துக்கள் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்துன்னு வச்சுக்கலாம், இது ரா, இது வந்து பார்த்துன்னு இது வந்து இடையனரா, இது வந்து வல்லினரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த எட்டு மயங்கொழி எழுத்துக்களை தான் வந்து நமக்கு தமிழில் வந்து மயங்கொழி எழுத்துக்களை வந்து நம்ம கொடுத்துருக்குறாங்க. சரி, ரைட்டு. இந்த மயங்கொழி எழுத்துக்களை வந்து நம்ம எப்படி அடையாளம் கண்டுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம்னா அது அந்த மயக்கங்கள்லாம் நமக்கு வந்து இல்லாமே போயிடும். ரைட், அப்போ வந்து ரைட். அடுத்து இந்த மயங்கொழி எழுத்துக்கள் வந்து நம்ம ஒழிக்கக்கூடிய முறைகள் இதை நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன், கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ரொம்ப தமிழில் வந்து உங்களுக்கு வந்து எழுத்து பிழைகள் ஏற்படாது, அதை வந்து நம்ம ஈஸியாக வந்து சொல்லிக்கலாம். ரைட், ஃபஸ்ட்டு வந்து பார்த்துன்னு வச்சுக்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒற்றல் லகரமான லா இது வந்து கொடுத்துருக்குறாங்க. ரைட், இது வந்து நாக்கின் நுனி மேல்வாய் பல்லின் அடியில் பொருந்துவதால் ஏற்படுகின்றன அப்படிங்கிறாங்க. நாக்கின் நுனி மேல்வாய் பல்லின் அடியில் பொருந்துவதால் ஏற்படுவது தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒற்றல் லகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, செல்வி, இப்போ செல்வி பள்ளி, அடுத்து வந்து குள்ளி கல்வி, இந்த மாதிரி சொல்கிறோமா. இப்போ சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்கள் நாக்கோட நுனி வந்து மேல்வாய் பல்லோட அடியில் வந்து பொருந்தும், நல்லா பாருங்கள். செல்வி, அடுத்து பள்ளி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கல்வி, இந்த மாதிரி பொருந்துதா. இந்த லகரத்தை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒற்றல் லகரம், நாக்கோட நுனி வந்து மேல்வாய் பல்லோட இது வந்து ஒற்றி வர்றதுனால இது ஒற்றல் லகரம் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து இது கீழ்நோக்கு லகரம் அல்லது வந்து வருடல் லகரம் அப்படின்னு சொல்கிறோம். வருடல் லகரத்தை பொறுத்தவரை என்ன அப்படின்னா நாக்கோட அடி வந்து மேல்வாய் அன்னத்தை வந்து வருடும். இப்போ வந்து பாருங்கன்னா வள்ளி துள்ளி பள்ளி களை அந்த மாதிரி சொல்கிறோமா, அப்போ வந்து இப்போ களவு அந்த மாதிரி சொல்கிறோம். இப்போ வந்து நாக்கின் நுனி வந்து மேல்வாய் மேல்வாய் அன்னத்தை வருடுவதால் வர்றதுனால இது வந்து வருடல் லகரம் அல்லது கீழ்நோக்கு லகரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, பாரு, பள்ளிக்கூடம் வள்ளி துள்ளி இந்த மாதிரி வர்றதுனால வந்து இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வருடல் லகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து சிறப்பு லகரம், இந்த சிறப்பு லகரம் வந்து பார்த்தீங்கன்னா நாக்கின் அடி வந்து மேல்வாய் அன்னத்தின் அடிப்பகுதியை வந்து பொருந்துவது, அப்படி இந்த நாக்கு வந்து திரும்பி மேலோய். இப்போ வந்து வாழை பழம், வாழை பழம் வாழ்வு, வாழை பழம் வாழ்வு வாழ்க்கை, இந்த மாதிரி வர்றதுனால வந்து இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இது சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்கிறோம். தமிழுக்கே உண்டான ஒரு சிறப்பு எழுத்து தான் வந்து நம்ம சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நாலாவது வந்து மயக்கத்தை ஏற்படுத்துகின்ற எழுத்து வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து தன்னகரம். சரி, ரைட், இது தாவை எடுத்து வருகின்ற நகரம் வந்து தன்னகரம். இத்து இந்து, ரைட், இது வந்து நாக்கின் நுனி வந்து மேல்வாய் மற்றும் கீழ்வாய் பற்களுக்கு இடையில் வந்து மாட்டிக்குது. இப்போது சந்தியா,
வந்தியா, இந்தியா, காந்தி, சாந்தி, பூந்தி. நம்ம சொல்கிறோமா சந்தியா, வந்தியா, நிந்தியா, இந்தியா, காந்தி, சாந்தி, பூந்தி, வாந்தி. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது நாக்கின் நுனி வந்து மேல்வாய் பல்லுடைய அடியில் அழுத்துறதுனால வந்து பிறக்கிறதுனால இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இது தன்னகரம் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ரன்னகரம். இந்த ரன்னகரத்தை பொறுத்துள்ள நாக்கின் நுனி அடிமேல் அன்னத்தினை பொருந்துவதால், அடி அதாவது நாக்கின் அடி வந்து மேல் அன்னத்தினை பொருந்துவதால். இப்போ மன்னன், வந்தான், நின்றான், 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 அந்த மாதிரி வந்து இருக்கிறதுனால இருக்குது. அடுத்து வந்து டன்னகரம். அந்த டன்னகரம் வந்து நாக்கின் நுனி மேல் அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் வரைக்கின்றன. இப்போ வந்து கண்ணன், கண்டான், கண்ணன், கண்டான், கன்னிப்பொறி, அந்த மாதிரி வரதுனால இது சொல்கிறாங்க. அடுத்து ரன்னகரம். ரன்னகரத்தை பொறுத்தவரை வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நாக்கின் ஓரங்கள் வந்து கடவாய்ப்பல்லில் வந்து மெதுவாக பொருந்துவதால். இப்போ மரம், 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 வரம், ர, ர, மர, வர, அந்த மாதிரி வரும். ரைட். அடுத்து வந்து ட்ர. இது நாக்கின் ஓரம் வந்து இருபுறவும் கடவாய்ப்பல்லினை அழுத்துவதால் பறவை, மரம், அந்த மாதிரி வந்து பிறந்ததுனால வந்து நமக்கு பிறக்குது அப்படிங்கிறாங்க. இதைத்தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து மயங்கொலிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மயங்கொலிகளை வந்து ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அடுத்து நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா வந்து அதோடய வேறுபாடு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரைட். மயங்கொலிகளோட வேறுபாடு தெரிஞ்சுக்கிட்டிங்களா? அடுத்து வந்து நம்ம இதான் வந்து மயங்கொலிகள் வந்து பிறகுறத வந்து நம்ம கொடுத்துருக்குறாங்க. ரைட். நம்ம இப்போ வந்து பயிற்சி தாளுக்கு போயிடலாம். அதில் ஃபஸ்ட் ஒன்று கொடுத்துருக்குறான் பாருங்கள் என்ன, நம் பள்ளி, பள்ளி சுவற்றில், சுவற்றில் இல்லை சுவரில், பள்ளி சத்தமிட்டது, பள்ளி, பள்ளி, சரிங்களா. அடுத்து காலையில் சூரிய ஒளி, இது ஒளி, எனது கலைத்தது, தூக்கத்தை கலைத்தது. காலையில் சூரிய ஒளி, பறவை எழுப்பிய ஒளி, தூக்கத்தை கலைத்தது. இந்த மாதிரி வந்து பயிற்சி தாள் நம்ம வந்து எழுதணும். அடுத்து கொடுத்துருக்குறாங்க பாருங்க, ஒத்த ஓசையுடையவை வந்து என்ன அப்படின்னா வந்து மயங்கொலி எழுத்துக்கள். மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் வந்து எத்தனை அப்படின்னா எட்டு. தமிழின் சிறப்பு வந்து ழா. அடுத்து டகரத்தை அடுத்து ஒரு மயங்கொலி எழுத்து நா. அடுத்து மயங்கொலி எழுத்துக்கள் வரும் வல்லினை எழுத்து ட்ரா. ரைட். அடுத்து வந்து தொடரில் அமைத்து எழுதுக அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம சொல்லிடுறேன், அரைனா வந்து பாதி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோசை இருந்துச்சுன்னா அதை வந்து பிரித்தோம்னா அது பாதி, அதை நீங்கள் வச்சு தொடரில் வச்சுங்க. நான் அரை தோசை தின்றேன் அப்படின்னு எழுதிங்க. அடுத்து அறை அப்படின்னா வந்து வீட்டின் ஒரு பகுதி, என் அறையில் தூங்கினேன், அந்த மாதிரி எழுதிங்க. ஒளி அப்படின்னா வந்து சத்தம், பறவைகள் சத்தமிட்டது. அடுத்து ஒளி அப்படின்னா சூரிய ஒளி என் மீது பட்டது. அடுத்து ஒளி அப்படின்னா வந்து நீக்கு, அதாவது வந்து தீய பழக்கங்களை ஒளி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கலை அப்படின்னா வந்து அழகு, கலைச்செல்வி, அழகா கலை, கலைமான், அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து களை அப்படின்னா வந்து நம்ம என் வீட்டு தோட்டத்தில் நெல்லின் அருகில் களை இருந்தது, அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம சொல்லிடலாம். அடுத்து வெள்ளம், வெள்ளம்னா இனிப்பு, எறும்புகள் வெள்ளத்தின் மீது தேடி வந்தது. அடுத்து வெள்ளம், வெள்ளம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீரோட மிகப்பகுதி, இதை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா என் அணைக்கட்டு உடைந்ததால் வெள்ளம் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. மரம் அப்படின்னா மரம் வளர்ப்போம், மலை பெறுவோம்னு சொல்கிறாங்க. மரம் அப்படின்னா வீரம், நம் தமிழர்கள் வீர மரவர்கள். அடுத்து எரி அப்படின்னா எரிதல், என் வீட்டு தீ எரிந்தது. அடுத்து எரி நான் பந்தே எரிந்தேன். அடுத்து விலங்கு அப்படின்னா வந்து புலி ஒரு விலங்கு. அடுத்து வந்து அப்துல் கலாம் போன்று விலங்கு, அடுத்து அடுத்து விலங்கில். அடுத்து வந்து அக்கறை, அக்கறை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரை. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்கறைக்கு இக்கரை பச்சை. அடுத்து அக்கறைனா என் தாய் என் மீது அக்கறை கொண்டாள் அப்படின்னு சொல்கிறான். அடுத்து அழகு, அழகுனா வந்து பெண் பறவை, கோட்டான் ஒரு அழகு, ஆந்தை ஒரு அழகு. அடுத்து வந்து அலகு அப்படின்னு வந்து பறவை அழகால் இறை தின்றது அப்படிங்கிறாங்க. அடுத்து அலை அப்படின்னா வந்து கடலில் அலை அழைத்தது. அடுத்து அலை அப்படின்னா பாம்பு புற்று, அலை பாம்பு அலையில் வந்து தங்கியது. அடுத்து அலைனா அவனை கூப்பிடு, அந்த மாதிரி வந்து நம்ம வந்து சொல்லலாம் சாமிகளா. ரைட். இதான் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு இன்றைக்கி மயங்கொலி சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பயிற்சி இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் திரும்ப திரும்ப கேட்டு இந்த பயிற்சியை வந்து நீங்கள் நல்லா பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக இந்த காணொலி உங்களுக்காக கொடுக்குறோம். நன்றி, வணக்கம் குழந்தைகளை. இதை வந்து நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறையா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்து பக்கத்தில் இருக்க பெல் பண்ணலாம் அனுப்பிக்குங்க. அடுத்து வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.